வணக்கம். இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா இடி மின்னல் காதல். இது வந்து ஆல்ரெடி தியேட்டர் ரிலீஸ் ஆனது தான். இப்போ வந்து ஆகா ஓடிடிலையும் அமேசான் பிரைம் ரெண்டுலையும் இருக்கு, ஓகேங்களா? இது வந்து பாலாஜி அவரோட டைரக்ஷன்ல, சிபி அப்புறம் வந்து ஜெய் ஆதித்யா, அனுஷா, ஆதிரன் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம், ஓகேங்களா? கதை என்னன்னா, அதாவது ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஆரம்பிக்குது. ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு, சிபி தான் காரை ஓட்டு வர்றாரு. ஹீரோயின் வந்து இவரோட லவ்வரு, அவங்க வந்து இவரை காரில் அனுப்பி விட்டுட்டு அந்த கேஸை வந்து மூடி மறைச்சிடுறாங்க, ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்த மாதிரி சாட்சியாக மாதிரி இதை பண்ணிடுறாங்க. பட் இவருக்கு சிபிக்கு வந்து அது மன உறுத்தலாகவே இருக்குது. இந்த பக்கம் அந்த ஆக்சிடெண்டில் இறந்தார்ல அவரோட பையன், அவருக்குன்னு ஒரு லைஃப், அவரோட பிரச்சனைங்க, அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இது ரெண்டும் கனெக்ட் ஆகி கடைசியில் இவர் தான் அந்த பையனுக்கும் ஒரு சைக்காட்டிஸ்டாக இருந்து பண்ண வேண்டியது வருது ஒரு சில விஷயங்கள். ஸோ கடைசியில் என்ன ஆச்சு, இந்த பையனுக்கு இவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சா, இவருக்கு அந்த பையனுக்கு என்னென்ன உதவி பண்ணாரு, இந்த பையனுக்கு இருக்கிற பிரச்சனைங்க, நான் அந்த ஆக்சிடெண்ட்ல இறந்தாருல அவருக்கு என்ன பிரச்சனைங்க, அதனால அந்த பையன் என்ன பாதிப்படைங்க, இப்படி ஒரு கலவையாக ஒரு சில கதைங்க இருக்கும். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதோட கான்செப்ட் மேக்கிங்கு. இதோட கான்செப்ட் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது கதையா நீங்க படம் பாருங்க புரியும், இது நல்லாவே இருக்கும், இந்த நாட்டு வந்து நல்லாவே இருக்கும், மேக்கிங்கும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு கான்ஸ்டபுளா பாலாஜி சக்திவேல் அவர் டைரக்டர் இருக்காருல, அவர் நடிச்சிருப்பாரு, அவர் கேரக்டரும் நல்ல ரோல். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் பண்ற ஒரு லேடியா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் நல்ல ரோல். இந்த பையனுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பையன் நல்லா நடிச்சிருப்பான், ஜெகன் அவர் அந்த காமெடி ஆக்டர், அவரும் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நடிப்பு விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன ரோலோ வந்து அதை தெளிவாகவே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னன்னா, இந்த கான்செப்டை இன்னும் இந்த ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்துருக்கலாம்னு தோணுச்சு. அது ஏன் அப்படின்னா, படம் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கும், இது எப்படி என்ன அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி நம்மளுக்கும் இருக்கு, என்ன ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இது இந்த பையனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இவங்க மீட் பண்ணும்போது என்ன, அந்த மாதிரி அந்த கியூரியாசிட்டிலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இதில் வந்து என்னன்னா, அதாவது சிபிக்கு உள்ள ரோலை விட வில்லனா நடித்தவருக்கு வந்து ரோல் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு மாஸ் மூமெண்ட்ஸ். ஏன்னா அது நான் ஒரு சில டைம்லாம் சொல்லுவோம்ல, வில்லன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கல்ல, அது இதில் இருந்துச்சு. ஆனால் அதுக்குன்னு ஹீரோவோட கேரக்டரை ரொம்ப கம்மி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. சிபியோட கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சாதாரண, ரொம்ப இதில் வந்து இந்த பையன் கேரக்டராக இருக்கட்டும், ஏன் பாலாஜி சக்திவேலுக்கு இருக்கிற அந்த போலீஸ்காரராக இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த எஃபெக்டிவ்னஸ், அந்த அந்த கேரக்டரோட டெப்த்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இல்லாத மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒன்லி அவங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது ஒரு பதட்டம், இதோட மட்டுமே அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு ஒரு இதில் அந்த பையனை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் சிபிக்கு, அது கொஞ்சம் ஓவர் டூவாக எனக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த பையனை காப்பாற்றுற விஷயம், அது படம் பாருங்க புரியும், எனக்கு அது கொஞ்சம் ஓவர் டூவாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஹோலா படம் பார்க்கும் போது வில்லன் கேரக்டர் பயங்கரமா பண்ணியிருந்தார் அவர். அந்த அவர் ஆக்டிங் வந்து அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் வந்து இந்த இந்த ரோல் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. இந்த கையல் படத்துல ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்து அவ்வளோ நல்ல ஒட்டமெல்லாம் இது பண்ணி நல்ல ஒரு ரோலு. ஸோ இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எனக்கு பாட்டு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு நீட்டா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங் இருக்கட்டும், எடிட்டிங் இதுக்கு மேலே சின்னது பண்ணணும்லாம் இல்லை, படம் வந்து ஓரளவுக்கு நார்மல் டைமிங்கில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கேமரா ஒர்க்கு, கலரிங்கு, மேக்கிங்கு, இது எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நான் வந்து இந்த படத்தில் சொல்லுவேன். மொத்தப்படி படம் பார்க்கும்போது போர் அடிக்காமல் தான் போச்சு. நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு மேக்கிங் இருந்ததுனால பார்க்கக்கூடிய அளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரு, ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு பரபரப்பான கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பார்க்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கங்கே சின்ன மிஸ்டேக்ஸ் நமக்கு தோணும், கொஞ்சம் லேக்கு தோணும். இந்த இவங்க ஹீரோ ஹீரோயின் பேசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் செயற்கையாக எனக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அப்படி தோணுச்சு. மற்றபடி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு அப்படி தோணணும் இல்லை. நான் எப்பவுமே ரிவ்யூ சொல்கிறது நம்மளோட தரப்பு தானே. ஸோ என்னோட தரப்பை வந்து நான் சொல்ல முடியல, எல்லாருக்கும் அப்படி தோணும்லாம் சொல்ல முடியாது இல்லை. ஸோ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க, தாராளமாக பார்க்கலாம். இதெல்லாம் அமேசான் பிரைம்லேயும் இருக்குது, ஆகாலையும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ண மறந்துது. நன்றி, வணக்கம், பை.